எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு ஃபேக்ட் பார்த்தலாம். இந்தியாவோட 5 டேஞ்சரஸ் பிளேஸ் நம்பர் 1 குஜராத்தில் இருக்கிற டுமாஸ் கடற்கரை. இந்த கடற்கரை இந்துக்களுடைய புதை குளியல் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த கடற்கரையில இறந்து போனவங்களுடைய சாம்பல் அவங்களுடைய அத்திய இந்த இடத்துல தான் கரைப்பாங்களா. அப்படி கரைச்சிட்டே இருந்ததுனால இந்த இடம் முழுக்க பிளாக் கலர் தெரிய ஆரம்பிச்சிருக்கு. இது ரொம்ப டேஞ்சரஸ் பிளேஸ் அப்படிங்கறதுனால மத்திய அரசாங்கம் இந்த இடத்துக்கு யாருமே இரவு நேரங்களில் பயணிக்க கூடாது அப்படின்னு ரூல்ஸ் போட்டிருக்காங்க. பாம்பன் பாலம் இந்தியாவோட 2வது டேஞ்சரஸ் பிளேஸ் சொல்லப்படுற இந்த பாலம் முதல் கடற்பாலம் சொல்லப்படுது. இந்த பாலம் 2065 கிலோமீட்டர் நீளம் கொண்டிருக்கு. இந்த பாலத்தோட ஸ்பெஷாலிட்டி, இந்த பாலத்துக்கு கீழே ஒரு தண்டவாளம் இருக்கு. அந்த தண்டவாளத்துல கிட்டத்தட்ட ஒரு 12 பேர் சேர்ந்து ஒரு பொறி மாதிரி அமைப்பு வச்சிருக்காங்க. அதை பிடிச்சி இழுத்தா மட்டும்தான் எந்த ஒரு கப்பலா இருந்தாலும் அந்த பாலத்தை தாண்டி போக முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 3 சிட்டுன்னு சொல்லப்படுற மேகாலயாவில் இருக்கிற ஒரு பேக் குகை. இந்த இடத்துக்கு சுண்ணாம்பு குகை அப்படின்னு இன்னொரு பேர் வச்சிருக்காங்க. இந்த இடத்துக்குள்ள போனா நம்ம முழங்கால் வரைக்கும் தண்ணி இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த இடத்துல ஒரு பாலம் இருக்கு. அந்த பாலத்து மேல யாரும் நடக்கவோ நிற்கவோ கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி யாராவது போனா அவங்க உயிர்க்கே ஆபத்துன்னு சொல்லிருக்காங்க. ஏன்னா வெறும் சிப்பிங் கல்லாலையும் வெறும் மரத்தாலையும் கைத்தாலையும் வந்து செய்யப்பட்டிருக்கனால இந்த இடத்துக்கு யாருமே போகாதீங்க. இது இந்தியாவோட 3வது டேஞ்சரஸ் பிளேஸ் அப்படின்னு சொல்லப்படுது. நம்பர் 4 குல்தாரா அப்படின்னு சொல்லப்படுற பாலிவல் பிரம்மணர்கள் வாழ்ந்த ஒரு இடம். இந்த இடத்துல வாழ்ந்த மக்கள் எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு இன்னும் வரைக்கும் யாருக்குமே தெரியல. இந்த இடம் ஒரு சபிப்பிக்கப்பட்ட இடம் சொல்லப்படுது. இந்த இடத்துல சூரியன் அஸ்தமனத்துக்கு, அதாவது சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த இடத்துக்கு யாருமே போக கூடாது அப்படின்னு ரூல்ஸே போட்டிருக்காங்க. நம்பர் 5 அந்தமான் கோபர் தீவு இட்லாந்து. அந்தமான்ல நிறைய ரிசர்ச் இருக்குது. பட் அந்த இடத்துக்குள்ள ஒரு குட்டி தீவு இருக்கு. இந்த குட்டி தீவுல 60,000 வருஷத்துக்கு முன்னாடியே ஆப்பிரிக்காவில இருந்து ஒரு பழங்குடியினர் வாழ்ந்துட்டு வராங்க. இவங்க 2 இனமா பிரிச்சிருக்காங்க. மங்கோலாய்டு அப்படின்னு சொல்லப்படுறது இவங்களுடைய தாயகமா இருக்கு. இந்த இடத்துக்கு போனா மரணம் நிச்சயம்னு சொல்லியிருக்காங்க.